நான் கடை போகிறேன். இப்போ பாலக்கீரை எடுத்திருக்கேன், இல்லை மிக்ஸ் கீரை தான் எடுத்துக்கலாம். தக்காளி, மூணு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எவ்வளோதான் எடுத்திருக்கேன். ஸோ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பருப்பு போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. பருப்பு நல்லா வாஷ் பண்ணியிருந்திருக்கோம். நம்ம வந்து கீரை, பருப்பு, அதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் வந்து இது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நெளிது. ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து போட்டுக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். தென் விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள், கேஸ் வந்து பற்ற வச்சுட்டு. ஸோ ஒரு மூணு விசில் வந்து வரட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பாலக்கீரை கடி வந்து ரெடி வந்து வெந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருத்துக்கலாம். தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஞ்சிடணும். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு நல்லா வந்து மசி வைக்கணும். இதை நல்லா மஞ்சள் பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இறக்கிடலாம். ஒரு மூணு டு நாலு விசில் வந்து வரட்டும். கஞ்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வெங்காயம் எவ்வளோ அளவுக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வடகம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா என்கிட்ட வடகம் இல்லை, வடகம் எல்லாம் போட்டுக்கோங்கோ. அது எங்கள் அம்மா வந்து இந்த வாட்டி பண்ணல. ஸோ ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாய் வந்துட்டு ஆஞ்சி பேருக்கு. ஸோ ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ. ஸோ இது ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அது வீழ்ந்திருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வத்தல் வறுத்தேன். ஸோ அதுதான் அப்படிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயில் போட்டுட்டு வச்சு பார்த்திங்கன்னா கீரை குழம்பு, டால் தடக்கா, அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா ரைஸ், அண்ட் தென் அவரக்காய் பொரியல், பீட்ரூட் அண்ட் பட்டாணி பொரியல், கீரை குழம்பு. ஸோ ஆஃப்டர்நூன் ஹெல்த்தியான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ